வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். நேற்று நடந்த சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா, தமிழகத்துல 150 மேல தொகுதிகளில் வெற்றி முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கு திமுக. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைக்க போறாருன்னு. அது மட்டும் இல்லாம இவங்க பார்த்த சவால்கள் பிரச்சனைகளை விட மேற்கு வங்கத்துல முதலமைச்சராக இருந்து தற்போது வின் பண்ணி முதலமைச்சராக இருக்கிற மம்தா பானர்ஜி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்காங்க, சவால்களை எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தாங்க, என்னென்ன சவால்களை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதா நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் அவர் போகுது. மம்தா பானர்ஜி யார், அந்த மம்தா பானர்ஜி யார், அந்த அரசியல் பேரலை அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 1955 மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி தான். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அரசியல் நாட்டமும் அரசியல் ஈடுபாடும் அதிக அளவு இருந்ததுனால 1970 காங்கிரஸில் சாதாரண ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்தாங்க. கடின உழைப்பினால 1976 காங்கிரஸ் மாநிலம் ஒரு மகளிர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு வராங்க. அந்த அடுத்த வருஷமே நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை ஏற்று போட்டியிட்ட சட்டர்ஜியை விட அதிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. சின்ன வயசில் நாடாளுமன்றத்துக்கு போன ஒரே பெண்மணி இந்தியாவிலேயே மம்தா பானர்ஜி மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த பெயர் கிடையாது. அந்த பெயரை இத்தனை வரைக்கும் தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க மம்தா பானர்ஜி. பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர எலெக்ஷன் எல்லாத்தையுமே மேற்கு வங்கத்தில் இருந்து தெற்கு பகுதியில் எல்லா எலெக்ஷனுமே கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. 1997 வந்து அவங்களுக்குள்ள கட்சி வேறுபாடுகள் ஏற்பட்டு மம்தா ஏற்பட்டு கட்சி ரெண்டாக உடஞ்சது, காங்கிரஸ் தனியாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு மம்தா பானர்ஜி தலைமையில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தனி பெரும்பான்மையான கட்சியை உருவாக்குறாங்க மம்தா பானர்ஜி. கட்சியை உருவாக்கி 2 எந்த போனாலும் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2011 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகள் இருக்குது. அதில் மம்தா பானர்ஜி 118 தொகுதிகள் ப்ளஸ் அவங்களோட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மொத்தம் 222 தொகுதிகள் பெற்று பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் ஆனாங்க 2011. அதே மாதிரி 2016 எலெக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட தனிப்பான்மையாக எந்த போட்டிகள் இல்லாமல் தனிப்பான்மையாகவே எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் 224 தொகுதிகள் முன்னணியில் வந்து மறுபடியும் சிஎம் ஆனாங்க. இப்போ 2021 இந்த எலெக்ஷன்லையும் கிட்டத்தட்ட 209 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்று மறுபடியும் மேற்கு வங்காளத்துக்கு சிஎம் ஆயிருக்காங்க. இது அவங்களுக்கு ஹேட்ரிக் வெற்றி. 3 ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண்மணி 3 ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏற்பட்ட சவால்கள், அவங்க சந்தித்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது. 2015 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜக வந்து பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்தை முழுவதுமாக நம்ம கைப்பற்றணும், மேற்கு வங்கத்தில் நெம்மாச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறையா பிரச்சனைகளை மேற்கு வங்கத்து மேலே திணிச்சாங்க. பாஜக தலைவர் மேற்கு வங்கத்தில் போயிருந்தபோது அங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது, அதனால் பாஜக தலைவர் தாக்கப்பட்டார். நிறையா பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்க மத்திய கவர்மெண்ட்டும் சரி பாஜகவும் சரி. மேற்கு வங்கத்து மேலே நிறையா பிரச்சனைகளையும் நிறையா பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் நிறையா இது பண்ணாங்க. அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அந்த கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. அதை உடைக்கிற வகையில் 2021 இந்த எலெக்ஷனில் பிரச்சாரத்துக்காக போயிருந்த பாஜக அங்கே போனது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்த உயர் பெரிய பெரிய தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே பாஜக வந்து தன்னோட பக்கம் இழுத்துக்குச்சு. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜியோட கட்சி வலுவிழந்து காணப்பட்டது. ஓட்டிங் போல்னு சொல்லுவாங்க, இந்த ஓட்டிங் போல்னா கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லா காலேஜ், சட்டக்கல்லூரி, பத்திரிகை நிறுவனங்கள், அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மோஸ்ட்லி இங்கே தான் நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த டைம் ஓட்டிங் போல் நடத்தும் போது அதிக அளவில் மேற்கு வங்காளத்தில் ஜெயிக்க போது பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கிருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜியோட நம்பிக்கைத்தக்க பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட் அவர் வந்து அவரையும் பாஜக இழுத்துக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜி நந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் தான் போட்டிக்கிட்டாங்க. அந்த தொகுதியில் பாரதிய ஜனதாவும் அவரோட வேட்பாளராக மம்தா பானர்ஜியோட பிஏவை நிறுத்தினாங்க. பட் இருந்தாலும் மம்தா பானர்ஜி ஃபஸ்ட்டு தோத்துட்டாங்க அப்படின்னு பின்னடைவை சந்திச்சு இருந்தாலுமே
கடைசியில் முடியும் போது எலெக்ஷன் கவுண்டிங் முடியும் போது வெற்றி பெற்றாங்க மம்தா பானர்ஜி. அவங்க வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் 294 தொகுதியில் கிட்டத்தட்ட 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பான்மையாக முதலமைச்சராக பதவியில் உட்கார போகிறாங்க. ஒரு சாதாரண பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கிறது பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் அம்மா இருந்தாங்க, நம்ம செல்வி ஜே ஜெயலலிதாவை நாம் செல்லம்மா அன்பா அம்மான்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியை செல்லம்மா திதின்னு கூப்பிடுவாங்க. திதினா தமிழில் அக்கான்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருந்த இந்த மேற்கு வங்காளத்தோட எலெக்ஷனை திணறடிச்சது மம்தா பானர்ஜி தான். ஹேண்ட்ஸ் அப் மம்தா பானர்ஜி. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thanks to Tillian. Bye-bye.